முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக். 97+3 97+5 அவருக்கு தெரியாது. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டியிருந்த கரை வேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவனுடைய தொண்டை. எங்கேயாச்சும் கரை வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார், எனக்கு கார் ஓட்டியா இருந்த டிரைவரும் ஓடி போயிட்டான் பான் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலையாமா? இதை நம்ம நம்பணுமா? கோயம்புத்தூரில் இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க. அதனாலதான் திமுகவில் அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன். ஏன்னா கலைஞர் கருணாநிதியினுடைய டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா? நாம் அதை நம்பணுமா? ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நைய உள்ள வச்சு புடைச்சாங்க. அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உதைச்சாங்க. எனக்கு பலகாலமாக ஆச்சரியம், ஏன் காரணம்? அப்ப 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க. பெண்கள் என்னை மன்னிக்கணும், திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே நான் அப்படியே அதே தமிழ்ல சொல்றேன், இதுல கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க. திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு, இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு. ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிக்கிறாங்க. அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க. என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிக்க வச்சிருக்கேன்? அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன 16 பொண்ணே வரும் அப்படிங்கிறார். எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க. அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக்அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோடனே கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க பயப்படல, திமுகவை கேட்டா நாங்க பயப்படல, நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும். எப்படி பயந்தாங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல. அதற்கு எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாங்கன்னு பாருங்க. 1977 எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. 3 மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருக்கு. 1980 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னன்னா, காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு 356 பயன்படுத்தி அதிமுக அரசு 1980 கலைக்கப்படுகிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, 1980 தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் 110 சீட்டு, காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் 114 சீட்டு. பாருங்க, அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சியிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 50% இடத்தை கொடுத்து இங்கே எலெக்ஷன் நின்னாங்க. அப்படி இருந்து தோத்தாங்க, அது வேற விஷயம். கேட்டா நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம், முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேசுறாங்க, அவரை மாதிரி பேசுறாங்க. அடுத்து இன்னொன்னு பேசுவோம். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு 1974 இலங்கைக்கு தாரை வைக்கப்படுகிறது. அதை பத்தி தமிழகத்தில் வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருந்தது இங்க திமுக. 1976 இன்னொரு தவறும் பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையார். தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஆர்டிகல் 6 ஒன்று இருக்கு. கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி வலைகளை போய் உலத்தலான்னு இருக்கு. அதையும் விட்டு கொடுத்தார்கள் 1976. அதை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவங்க பேசணும். ஸோ காங்கிரசுக்கு மொத்தமாக பயந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மொத்தமாக பயந்து தான் திமுகவினுடைய எமர்ஜென்சி காலம், திமுகவினுடைய 1974 காலம், திமுகவினுடைய 1980 காலம். 2011 தமிழக சட்டப்பேரவை தேர்தல், மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி.
காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்பது 63 63 சீட் எப்படி வாங்கினாங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் மத்தியில நிதியமைச்சர் கரத்திய தியாகராஜனுக்கு இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும் இன்கம் டாக்ஸ் வச்சு திமுக காரங்களை ரைடு பண்ணி மிரட்டி அவர்களிடம் 63 சீட்டை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்டது 2011லையும் காங்கிரஸை பார்த்து திமுக பயந்துச்சு அதனால் முதலமைச்சர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்வதற்கு மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றார் பயப்படாம இந்தியால அரசியல் செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலாக புல்வாமா நடந்தது பதிலடி எப்படி இருந்தது நீங்க இன்னைக்கு ஆரியன் திராவிடன் தமிழ்நாடு டெல்லி வடக்கு தெற்குன்னு பேசுறீங்களே முதன் முதலாக நம்முடைய விமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் அவங்களை நையே புடைத்து விட்டு வந்தோம் எதற்காக நடந்துச்சு இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக யாரும் எடுக்காத ஒரு முடிவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்தார் இதுக்கு பேரு தான் பயம் இல்லை என்பது அர்த்தம் இந்த அரசியல் தான் பயம் இல்லாத அரசியல் என்ற அர்த்தம் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் படையால் கைது செய்யப்பட்டு உள்ள ஒரு நாள் வச்சிருந்தான் பாகிஸ்தான் நம்முடைய சென்னையை சார்ந்த அபிநந்தன் இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட் அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்க அபிநந்தன் அவர்களை எப்படி பிடிச்சீங்களோ அப்படியே வாகா பார்டர்ல வெள்ளினா இந்தியா எந்த விதமான முடிவை எடுப்பதற்கு தயங்காதுன்னு சொல்லி சென்னையை சார்ந்த நீங்க சொல்ற ஆரியன் திரவிடியன் சொல்றீங்களே தமிழ்நாடு டெல்லிங்கிறீங்களே அந்த அபிநந்தனை ஒரு கீரல் இல்லாமல் கொண்டு வந்து பிரதமர் அவர்கள் விட்டார் இது தைரியமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு சாட்சி அதனால தயவு செய்து நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தலைவர்களுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு